வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கருவேப்பிலையில தொக்கு தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நாம கட்டி பெருங்காயம், பெருங்காயம் கொஞ்சம் பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 5 வரமிளகா சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, தனியா இதுதான் சேர்க்க போறோம். ஒரு 5 வரமிளகா, தனியா ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், இது கூடவே வந்து வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து வச்சிருக்கேன், அதை பிச்சு போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் நல்லா வறுபட்டுருது, ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், இந்த சூடே போதும். ஸோ நல்லா ஃபுல்லாக 2 கைப்பிடிக்க எடுத்துருக்கேன். ஜஸ்ட் அப்படியே இந்த சூட்டை பரட்டி விட்டால் போதும். கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நாம பாருங்கள், நம்ம வறுத்தது நல்லா ஆறெடுத்து இப்போ அரைச்சி எடுத்துருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு பாருங்க. நம்ம வறுத்தது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை தாளிச்சிடலாம். கடுகு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடியும், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். நம்ம பாருங்க, மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலம்பி விட்டுக்கலாம். இவ்வளோதான். இப்போ இது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா சுருளாக வதங்கி வந்தால் தான் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேவே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே சாதம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு பிரசன் கொடுக்குறதுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கோ காலேஜுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கோ ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நீங்கள் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். இது சாதத்தில் தான் பிரசன் சாப்பிடணும்னு இல்லை, ஏதாவது சப்பாத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான் அது. பட் அதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது தான் நம்ம சாதம் கலந்து கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பூண்டும் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். பாருங்க, இப்போ நல்லா வதங்கிடுத்து இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து எப்பயுமே சொல்கிறது தான் அந்த புளியோட இருப்பு எடுக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் வெல்லம் சேர்த்து நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்லா வதங்கணும். வதங்கி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். தெரியுதா உங்களுக்கு? எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுத்து நம்மளுடைய கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு சாதம் பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸ்கூல் மட்டும் இல்லை, ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ் எல்லாத்துக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ சிப்ஸோ தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரெட் சாண்ட்விச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ப்ரெட்டில் வந்து இதை தடவிட்டு காய்கறிலாம் வச்சு நீங்கள் சாண்ட்விச் பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே போடும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.